வணக்கம். நான் நெடுங்குன்றத்திலிருந்து தி சக்தி லோகேஸ்வரி நாயக் பேசுகிறேன். இப்போ இந்த இடம் எங்கே இருக்கு கரெக்டாக? இந்த கோவில் பேர் என்ன? இந்த கோவில் பேர் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ப்பா. அம்மாவுக்கு என்ன சிறப்புகள்லாம் இருக்கு? அம்மா இங்கே எப்படி வந்தாங்க? இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது? இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதுப்பா. நாலுகால பூஜை முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு கலசம் வச்சு தண்ணி ஊற்றி இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து போனாங்க. நம்ம ஊர் பக்கத்து கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருமே வந்தாங்க. இன்னைக்கு எங்கள் அண்ணன் தலைவர் தோல் திருமாலவன் வந்து போனார். அவர் வந்ததுனால திருவிழா நல்லா சிறப்பாக முடிஞ்சது. அவர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திருநங்கைங்க சமுதாயத்துக்கோசம் வந்தார் அவர். எங்களுக்கோசம் நாங்கள் கோவில் வச்சு அவர் வந்தால் தான் நாங்கள் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இது அவர் வந்தால் தான் கும்பாபிஷேகன்ற மாதிரி இருந்தோம். அவர் வந்தார், இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சது. எல்லா மக்களும் இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புனாங்கப்பா. அம்மா இங்கே ரெண்டு அம்மா இருக்காங்க. முதல் அம்மா வந்து கீழே இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் முதல்ல. இவங்க தான் அங்காள அம்மான்னு வச்சு கும்பிட்டோம். இப்போ இந்த அம்மா பேர் வந்து பெரியபாளையத்தம்மன் பேர் மாற்றி வச்சுட்டோம். மேலே இருக்கிற அம்மா தான் இப்போ அங்காள அம்மா. இப்போ இந்த சாமி மேலே இருக்கிற சாமி தான் இப்போ பிரதிஷ்டை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ கீழே இருக்கிறது பெரியபாளையத்தம்மன், மேலே இருக்கிறது அங்காள அம்மா. நம்ம அம்மா கிட்ட வந்து போனால் என்ன விஷயங்கள்? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை, குடிக்கிறவங்களுக்கு வந்து கயிறு கட்டுறோம். ஒரு கயிறு கட்டுறதுக்கு 300 ரூபாய் வாங்குறோம். தட்சணம் 300 ரூபாய் பைசா வாங்குவோம். அவங்க வந்து குடிக்கிறவங்களுக்கு கயிறு கட்டுவாங்க. 3 மாசமா இருந்தாலும் சரி, 2 மாசமோ 5 மாசமா 1 வருஷமா அப்படின்றது அவங்க அந்த டைம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கயிறு கட்டின்னு போகிறாங்க. இது வரைக்கும் கயிறு கட்டின்னு போனவங்கள்லாம் அந்த டைம் பிரகாரம் எத்தனை மாதம் சொல்லி கயிறு கட்டின்னு போகிறாங்களோ சத்தி வாக்கு பண்ணி, அது பிரகாரம் யாரும் குடிக்கிறது இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்ட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் கையில். இங்கே கோவில் கட்ட ஆரம்பிச்சு எவ்வளோ ஆண்டுகளும்? இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். நான் கோவில் வேலை ஆரம்பிச்சதுல இருந்து முதல் இந்த கோவில் வந்து ஒரு சின்ன கூரையா இருந்தது. அந்த கோவிலில் 3 செங்கல் வச்சு சாமி கும்பிட்டேன். அந்த சாமி கும்பிட்டுட்டு 6 மாசம் கழிச்சு மண்ணில் பதி போட்டு அதை மண்ணா அந்த மண்ணிலேயே அம்மன் சிலை மாதிரி வடித்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அது கொஞ்சம் அது 1 வருஷம் வச்சுருந்தோம், 2 வருஷம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன நான் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு வந்தவாசி சேர்ப்பட்டை தாண்டி போலூர் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா நடந்தது சித்திரை மாதம். அந்த கோவில் திருவிழாவுக்கு நான் போயிருக்கேன், என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன்.
நான் அந்த கோவிலுக்கு இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த கோவிலாண்ட போயிட்டு வரும்பொழுது அந்த போலூர் வந்தவாசி சேர்த்துட்டு பக்கத்துல போலூர் என்ற ஒரு கிராமம், அந்த ஊர்ல வந்து சிலை அடிச்சு விற்கிறாங்க, சிலை விற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தவங்க. அதனால போயிட்டு சாமி வாங்கணும், 3500 ரூபா கொடுத்து சாமி வாங்கிட்டு வந்து அப்போதைக்கு அந்த சாமிக்கே இருக்கிற சாமி, இப்போ பெரியபாளையத்தமான் பேர் வச்சுக்கிற சாமி, இந்த அங்காளம்மன் கோவிலில் வச்சிருக்கிற சாமி வந்து முத முத வச்சது வந்து வெறும் 3500 ரூபாய்க்கு வாங்கி தான் இந்த அம்மாவை சாபிதம் பண்ணி இந்த இடத்துல ஒரு கூரையில் வச்சோம். அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஷீட்டு போட்டோம். அப்படியே அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த கோவிலை கட்டி இது இவ்வளோ பெரிய கோவிலாகவும் கூரையா இருந்த இடம் இன்னைக்கு கோபுரமா இருக்குதுன்னா இந்த அம்மனுடைய அனுகிரகத்தலத்தான் இவ்வளவும் நடந்தது இருக்குது. நைனா இவ்வளவு ஆண்டு காலம் நீங்க காத்திருந்து வச்சிருக்கீங்க, இது ஒரு சோதனை காலமா தான் பாத்தீங்களா? இவ்வளவு நாள் நாங்க காத்திருந்து வச்சிருந்தோம். இந்த கோவில் வந்து 15 வருஷமா கோவிலால முடியல. இது யாரோட உழைப்பும் கிடையாது, சொந்த என்னுடைய உழைப்பு. நாங்க சம்பாரிச்சு கடன் வாங்கி எப்படி சொல்றது, வட்டிக்கு வாங்கியோ பைனஸ் வாங்கி எப்படியோ ஒரு சில பேர் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம். நான் கோவில் கட்ட ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆகுது. 5 வருஷம் முன்னாடி ஒரு 4-5 பேர் மண்ணோ கல்லோ ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க. கீரை பக்கத்தில் ஒருத்தவங்க சாமி செலை வாங்குறதுக்கு ஒரு 5000 பணம் கொடுத்துருக்காங்க. அது மற்றதில் நாங்கள் வந்து கோயம்பேடு மார்க்கெட், அன்னை பெரியார் கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம கோவிலுக்கோசம் நிதி உதவி நிறைய பேர் கொடுப்பாங்க. எப்படின்னா 100, 200, 500, 1000 அரிசி பருப்பு அன்னதான தொகை என்னவோ அவங்களால முடிஞ்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம கோவிலுக்கோசம் அவங்க நன்கொடையா கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கோவிலுக்கு வர பக்தர்களுக்கெல்லாம் நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். புரியல, அம்மா வந்து மேற்குல இருக்கிறாங்க, கிழக்க பார்த்த மாதிரி, ஆனா மேற்குல உட்கார வச்சு கிழக்க பார்த்துருக்குறாங்க. வேற என்னென்ன தெய்வங்கள்லாம் நவகிரகம் இருக்கு, 9 நவகிரகம், விநாயகர் முருகர் இருக்கிறாரு, அம்மனுக்கு காவல் தெய்வம் பாவாடரையன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கோவில் கோபுரத்தை சுத்தி துர்க்கை அம்மன் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து சென்னம்மன் இருக்காங்க. அந்த மாதிரி கோவிலை சுத்தி ஒரு ஒரு தெய்வங்களை நாங்கள் அமைச்சிருக்கோம். உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்கறவங்ககிட்ட நீங்க பரிகார ஸ்தலம் மாதிரி பண்றீங்களா? பரிகாரமா தான் பண்ணுவோம். குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா அதுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அதுக்கு ஒரு படிகாரம் பண்ணி அவங்களுக்கு என்ன அது உள்ளுக்கு தர வேண்டியதோ அதை கொடுப்போம். கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா உண்மை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நாங்கள் கல்யாணம் ஆகாத படிகாரம் பண்ணி இது வழியும் ஒருத்தருக்கு கூட எங்கள் பேர் கெட்ட பேர் ஆனதே இல்லை. நாங்கள் கல்யாண சாங்கி செஞ்சு எல்லா தோசமும் கழித்து அந்த படிகாரத்தை செஞ்சு கடல் கரையில் தான் நாங்கள் ஏறும் பொழுதுல காலையில் சூரியன் உதைக்கிறதுக்கு மட்டும் செய்வோம். வாழைக்கண்ணை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாங்கள் படிகாரம் பண்ணுவோம். அனைத்து பேருமே கல்யாணம் ஆகி அவங்க நல்லா தான் இருக்காங்க. தாமதி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க கணவன் மனைவியோட குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. அம்மா உள்ள வைக்கும் போது சாந்தமா வந்து உட்காந்துட்டாங்களா? அம்மா உள்ள வைக்கும் போது அம்மா ரொம்ப சாந்தமா வந்து அம்மாவை வந்து மகாபலிபுரத்துல இருந்து நாங்கள் கொண்டு வந்தோம், வாங்கிட்டு வந்தோம். இப்போ சிலை ஆர்டர் கொடுத்து நாங்கள் இந்த கல் தான் வேணும், இந்த கல் தான் சிலை செய்யணும்னு சொல்லி நாங்கள் எடுத்துன்னு வந்தோம். வரும்போது இந்த அம்மா வரும்போது மகாபலிபுரத்துலேருந்து நெடுங்குன்ற வழியே அன்னதானம் போட்டுன்னு வந்தோம். சாயந்தரம் 6 ராவு காலத்துக்கு முன்னாடி 6 மணிக்குள்ளவே அம்மாவை நாங்கேருந்து தூக்கி வண்டியில் வச்சுட்டோம். அங்கேருந்து வந்து நைட்டு 11 ஆயிடுச்சு. வழியில் வரும்போது இந்த அம்மா வரும்போது ரொம்ப மழை சேரு தண்ணி சிறக்கலாடி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துன்னு வந்து அந்த அம்மாவை முத முழுக்களை போட்டோம். முழுக்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 48 நாள் கழிச்சு தான் நாங்கள் இந்த கும்பாபிஷேகம் ஆரம்பித்தோம். இன்னும் 48 நாள் கழிச்சு மண்டல பூஜை முடியும். இப்போ மாசி மாதம் மசான கொள்ளை செய்வோம், ஆடி மாதம் கூழ் ஊற்று, வருஷத்துக்கு 2 திருவிழா பண்ணுவேன். இந்த ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர் பூர்வீகம். எதுவும் எங்களை நம்பி வர மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத வர மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் நடக்குது. எங்கள் அம்மா புண்ணியத்தில் எங்கள் அம்மாவுடைய அருளால் எந்த ஒரு குறையும் இல்லை வர மக்களுக்கு. வரவங்க அனைவருக்குமே மன மகிழ்ச்சியோடு தான் போகிறாங்க கோவிலுக்கு. வரவங்க ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் போட்டுகிட்டே வந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டைமில் தான் வச்சுருக்கீங்க கும்பாபிஷேகம். இப்போ நீங்கள் முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை நீங்கள் போடாமல் இருக்கும்போது நாங்கள் கார்த்தி மாதம் மார்கை நாளைக்கு மார்கை பிறக்க 3 நாள் முன்னாடி பத்திரிக்கை அடிச்சிட்டோம். பிப்ரவரி 6ஆம் தேதி 4, 5, 6 ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி பத்திரிக்கை அடித்தோம். பத்திரிக்கை அடித்து நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் பத்திரிக்கை நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் தலைவரை பார்த்து பேசி பத்திரிக்கையும் கொடுத்துட்டு தலைவர் சுவாரன்னு சொல்லிட்டு இருந்த டேட்டில் நாங்கள் கும்பாபிஷேகம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பண்ணிட்டு நாங்கள் எல்லாருக்கும் மேலத்தாலும் பொருள் எல்லாத்துக்கும் நாங்கள் என்னென்ன பணம் சேர்க்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்ட பிறகு
நாங்க ஐயருக்கு மட்டும்தான் நாங்க பணம் கொடுக்காம அட்ரஸ் கொடுக்காம இருந்தோம், மற்ற பேர் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஊரடக்கம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லாக்டவுன் இந்த நாசிகம் வந்து கிடையாதுன்னு சொன்ன பிறகு தலைவர் வந்து வந்திருந்தார். போன வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் பார்த்தோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை ஆரம்பிச்சு நாத்திக்கிழமை கும்பாபிஷேகம் பண்ணி இந்த 8 நாள்ல நடந்தது தான் இந்த கும்பாபிஷேகம். இத்தனை இந்த 15 வருஷமா நாங்க போராடி இந்த கோவிலை கட்ட இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு குறிச்சு குறிச்சு, ஆனா நாங்க இந்த குறிச்ச நாள்ல கார்த்திகை மாசம் கடைசியா தான் மார்கை பிறக்க போகுதுன்ட்டு இன்னைக்கு நாளைக்கு மார்கை பிறக்க போது இன்னைக்கு புதன்கிழமை வச்சு இன்னும் பத்திரிகையை கருப்பிரம் கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் வந்து இந்த 8 நாள்ல நடந்த கும்பாபிஷேகம் தான் இது. அம்மா அந்த அந்த அம்மாவுடைய வேலையை அவங்க நடத்திக்கினாங்க சிறப்பா. அந்த அம்மா எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இந்த அம்மா இந்த பீடத்துல எப்படி இந்த அம்மா ஏறுவாங்கன்றது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கோவில் வேலை எல்லாத்தையும் நாங்க அர்ப்பணிச்சிட்டோம், கோவில் கேட்டு கதவு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதுல நாங்க ஆள் நாங்க கையாலே தூக்கினதுதான் உள்ள வச்சு இந்த அம்மா ஸ்தாபிதப்படுத்திருக்கோம். எந்த ஊர்ல இருந்து எல்லாம் வந்தாங்க? எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்க. எங்க அண்ணன் தலைவர் திருமாலவன் வந்தாரு எங்களுக்கு கோசம். இங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்தாங்க, கோவிலுக்கு வரவங்க வந்தாங்க. இந்த சுத்துப்பட்ட கிராமம் 47 கிராமத்துல உள்ள மக்கள் அனைவருமே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க. எல்லாம் வந்து கும்பாபிஷேகத்தை கலந்துக்கினாங்க. நல்லபடியா சிறப்பா கும்பாபிஷேகம் முடிஞ்சது. கண்ணு எவ்வளவு மக்கள் கலந்துக்கிட்டாங்க? இன்னைக்கு 1000கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கினாங்கப்பா இந்த கும்பாபிஷேகத்துல. இந்த 3 நாளா இங்க அன்னதானம் அனுபவிச்சாங்க. எந்த ஒரு குறையும் நல்லபடியா முடிஞ்சு வெற்றிகரம். எல்லாம் என்னவோ அவங்களால முடிஞ்சதுக்கு அவங்களால முடிஞ்சது இதுதான் கோவிலுக்கு கொடுத்தாங்கோ. நாங்க இவ்வளவுதான் வேணும் அதுதான் வேணும் நாங்க யாரையும் கம்பேர் பண்ணி இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி கேட்கல. நல்ல தினமா கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது கண்ணு. அம்மா இங்க வரதுக்கு முன்னாடி அம்மாவோட நடமாட்டங்கள் இருந்துட்டேதான் இருக்கு. இந்த இடத்துல அம்மா இருக்கிறது உண்மை. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த கோவில் இந்த இடத்துல வந்து நாங்க கோவில் உருவாக்கும் போது இந்த நெடுங்குன்ற கிராமத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்க சொல்லவே இந்த கோவிலை உருவாக்கும் போது ஏதோ ஒரு ஏழ்மையான குடும்பத்துலதான் நாங்க பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம். போனா உண்டு இல்லைன்னு அன்னைக்கு சாப்பாடு செலவுக்கு தான் நாங்க இருந்தோம். இன்னைக்கு இந்த அம்மாவால இந்த அம்மாவை நாங்க வச்சு வழிபட்டு எந்த ஒரு குறையும் இல்ல. அம்மா புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கிறோம், எந்த ஒரு குறையும் கிடையாது. நாங்களும் நல்லா இருக்கிறோம், எங்க நம்பி வர மக்களும் நல்லா இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. நான் என்ன இந்த கோவில் உருவானது வந்து முழுக்க முழுக்க உங்களோட உழைப்புலயா இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க? முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பாலதான் இந்த கோவில் உருவாச்சு. கொஞ்சம் எங்க ஆளுங்களும் திருநங்கைங்க சார்பா அவங்களால முடிஞ்சதோ அவங்களுக்கு கோவிலுக்கு ஏதோ அவங்களால ஒரு பொருளோ ஒரு பொருளோ எப்படியோ நாங்க எங்க ஆளுங்களும் செஞ்சாங்க, வெளியில இருக்கிறவங்களும் செஞ்சாங்க, கோவிலுக்கு வரவங்களும் எதுவும் அவங்கள ரொம்பன்றது கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க கோவில்ல நாங்க எங்களுடைய உழைப்புலையும் செஞ்சோம். 5 ரூபான்றது 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 1 ரூபாயும் வாங்கி இதுல போட்டிருக்கோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதங்கள் ஏதாவது நடந்து கண்களால பாத்தீங்களா? காலையில இருந்து அற்புதங்கள் நடந்து கண்ணால பாத்தீங்களான்னு கேக்குறீங்க. இந்த அம்மா இந்த கோவில வந்து எப்படி சேருவாங்க, இந்த அம்மா இந்த கோவில் உள்ள எப்படி போய் அமருவாங்கன்றதே ஒருத்தர் கூட இங்க வந்து இந்த மக்கள் ஒருத்தர் கூட நினைக்கல. இது எப்படி இந்த அம்மா இந்த பீடத்துல ஏறி உட்காருவாங்கன்னு ஒருத்தர் கூட நினைக்கவே இல்லை. இந்த அம்மா ஏறி உட்கார்ந்தது இந்த அம்மா இந்த பீடம் இந்த போட்டிருக்காங்களே இந்த பீடம் 3 அடி இந்த பீடத்துல இந்த அம்மா ஏறி உட்கார்ந்தது இது 10 கணக்குல வெயிட்டு. இந்த அம்மா ஏறி அதுல உட்கார்ந்தது அவ்வளவு ஒரு மன அதுவே எங்களுக்கு ஒரு காட்சி. இந்த அம்மா வருவாங்க இந்த அம்மா இது உள்ள ஏறி உட்காருவாங்கன்னு நேத்து நைட்டு நாங்க 9 மணி வரையும் நாங்க நம்பவே இல்லை. 9:30 மணிக்கு மேலதான் அம்மா ஏறினாங்க. அப்படி வரும்போது அவ்வளவு சிரமப்பட்டுதான் இந்த அம்மாவை கொண்டு வந்து நாங்க இந்த இடத்துல முழுக்க போட்டோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா புண்ணியத்தில் நடத்திட்டோம். எங்களுக்கு வந்த மக்களும் எங்களுக்கு இன்னைக்கு ஆதரவா இருந்தாங்க. எங்களுடைய திருநங்கைங்க சார்பா எங்க கூட இருக்கக்கூடிய திருநங்கைங்களும் என்னோட கூட இருக்க பிள்ளைங்க எனக்கு நல்லா ஆதரவா இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லபடியா முடிஞ்சது சாமி. அம்மாவை பார்க்க வரணும்னா என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்? அம்மாவை பார்க்க வரணும்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோவில் புரிமையடை ஓட்டியிருந்தோம் அதுக்கு முன்னாடி. இப்ப வந்து கோவில் கும்பாபிஷேகம் இன்னைக்கு தான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் கோவில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை சாமிக்கு பூஜை மட்டும் பண்ணிட்டு அமாவாசை ஆனால் மட்டும்தான் கோவிலில் தாலாட்டு போட்டு
அமாவாசை மட்டும் குறிமேடை ஓட்டுற மாதிரி மேடை ஓட்டுற மாதிரி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதம் அமாவாசையிலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அமாவாசைனா இங்கே தாலாட்டு போடுறது, அமாவாசைனா இங்கே அன்னதானம் கொடுக்கறது, இங்கே அப்படிலாம் செஞ்சு அமாவாசை அமாவாசைக்கு இங்கே செய்யக்கூடியது. குடிக்காமல் இருக்கிறதுக்கு வரவங்களுக்கு கயிறு கட்டுற மாதிரி இது எல்லாமே இப்போ செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். இது அமாவாசை அமாவாசைக்கு மட்டும் செய்யலான்ட்டு இருக்கும். இப்போ செய்ய போகிறோம் இந்த வாரம் அமாவாசை. சாதாரண மக்கள் இருந்து விஐபிங்கள் வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே வந்தாங்க. இருக்கப்பட்டவங்கலேருந்து இல்லாதப்பட்டவங்க வெள்ளிக்கும் எல்லா மக்களும் வந்தாங்க. கோவில்ன்றது பொதுவான காரியம், இது அனைவருமே வந்து கலந்துக்கலாம். இதில் வேதகமே கிடையாது. கண்ணு அம்மாவை பார்த்துட்டு உயிரோட்டமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அம்மாவை பார்த்துட்டு அம்மாவை நாங்கள் முத இந்த பழைய சாமி இங்கே பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி இருந்து இந்த அம்மாவை நாங்கள் பாலாஜி பூஜை பண்ணி அந்த கோவிலேருந்து அந்த அம்மாவை அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்பொழுது கருடம் வந்து மேலே அந்த அம்மாவை எடுக்கும்போது சுத்துச்சு. அதை அந்த காட்சி எல்லாரும் பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாவுடைய புகழ் இந்த உலகம் ஃபுல்லாக இந்த அம்மாவுடைய புயரும் புகழும் பரவின்னு தான் இருக்குது. இந்த அம்மா வந்த நாள்லேருந்து வர மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்மா எல்லாத்தையும் வழிபடுத்தின்னு தான் வர கண்ணு. இப்போ நீங்கள் பிறந்ததுக்கான ஒரு பலனை இப்போ அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? பிறந்ததுக்காக பலனை அடைஞ்ச மாதிரினா பிறக்கிறது வந்து எல்லாரும் நம்ம பிறந்ததுனால அவங்கவுங்களுக்கு என்னென்ன பாக்கியன்றது அது அவங்கவுங்களுக்கு தான். நம்ம பிறந்ததுனால இந்த பாக்கியத்தை அமைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோன்ற எல்லாருக்குமே மனசில் ஒரு சின்ன மன கஷ்டங்கள் சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது நம்ம பிறந்ததுனால நம்ம இந்த உலகத்தையே நம்ம இந்த உலகமே நம்மளது தான். இந்த உலகமே நம்ம யாருக்கும் எதுவும் சொந்தம் கிடையாது. இருக்கிற வெள்ளிக்கன்னு அந்தந்த பொருள் தெய்வத்தை கும்பிடுறோம், தெய்வத்தை வச்சு வழிபடுறோம். இந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்களை நாடி வரக்கூடிய மக்களும் எங்கள் அம்மாவும் நாடி வரவங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீர சிறப்பமாக நல்லா இருக்கிறாங்க. நைனா இன்னைக்கு சர்பமாலாம் வராங்களா? அம்மா சர்பமாக வருவாங்க. நினச்ச காரியம் நிறைவேறும். இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக வந்தாலும் அந்த பிரச்சனையை சரிப்படுத்தி விடுவாங்க. அதிகமாக கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா கல்யாணம் ஆகிடும். இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா இந்த கோவிலில் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு படிகார மூலியமாக தான் சரிப்படுத்துவோம். ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அந்த தோஷத்தை கழித்து நாங்கள் அதுக்கு என்ன தக்கணும் செய்யணுமோ அதை செஞ்சு அந்த படிகாரத்தை நிவர்த்தனை பண்ணினாக்கா அவங்களுடைய பிரச்சனை அனைத்தும் சரியாயிடும். அம்மா காளி மாதிரிங்களா இல்லை சாந்தமான? அம்மா வந்து அங்காள பரமேஸ்வரி. மாசி மாதம் மட்டும் குழந்தைக்கு வா, மற்ற நாளில் அம்மா வந்து இந்த இடத்துல உட்காந்துங்கிறதுக்கு சாந்த ரூபத்தில் அம்மா சிரிச்ச முகத்தில் தான் இருப்பாள். மனக்குறைன்னு நினச்சி அம்மாவோட போனோம்னா அந்த மனக்குறையை அம்மா தீர்த்து வைக்கிற அளவுக்கு சிரிச்ச முகமாக ஒரு குழந்தை அளவுக்கு தான் உட்காந்துட்டு இருப்பாள். மற்ற நாளில் இந்த மாசி மாதம் அமாவாசையில் அந்த அம்மாவுக்கு பித்தம் பிடிக்கிறதுனால அந்த அம்மா அந்த கொள்ளைக்கு போகிறதுனால அந்த ஆக்ரோஷத்தில் இருக்கும் தெய்வம். மற்றபடியாக எல்லா நேரத்துலேயும் அம்மா சாபிதமாக தான் இருப்பாள், சாந்த ரூபத்தில் தான் இருப்பாள். நாங்கள் அந்த அளவுக்கு அம்மாவுக்கு என்ன செய்யணும் அந்த முறையை செஞ்சு நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். மலையனூர்ல இருக்கிறது வந்து அந்த அம்மா தங்கியது தாயனூர், குந்தியது கோவந்தூர், அமர்ந்தது மலையனூர் என்று ஒரு மணி ஒரு மலை என்று சொல்லியிருக்கக்கூடிய 108 மணி 108 மலை என்று சொல்லியிருக்கக்கூடிய மேல் மலையனூர் என்று பேர் வந்த அந்த மலையனூர்ல அந்த அம்மா அமர்ந்தது. எப்படி அமர்ந்தாங்கன்னா அந்த அம்மா வந்து மலையனூர்ல அமர்ந்தது வந்து ஒரு மணி ஒரு மலை என்று சொல்லியிருக்கூடியது வந்து 108 மணி 108 மலையாகப்பட்டது. அந்த மலையனூர்ல அந்த அம்மா அமர்ந்தது வந்து மலையனூர் என்று பேர் வந்தது. அதனால தான் பெரியபாளையத்தில் இருக்கிறவங்க பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்தம்மா என்ற பெரியபாளையத்தில் பேர் வந்த மாதிரி, காஞ்சி காமாட்சிக்கு காஞ்சிபுரம் போனால் காமாட்சி அம்மா பார்க்கலான்ற பேர் வந்த மாதிரி, மதுரைக்கு போனால் மீனாட்சியை பார்க்கலான்ற மதுரை மீனாட்சின்ற பேர் வந்த மாதிரி, இந்த ஊரில் இந்த கிராமத்தில் சிறிய ஒரு கிராமத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க சொல்லோ நாங்களாக ஏற்படுத்தி இந்த அம்மா எங்கள் மனசில் வந்து இந்த அம்மாவை நாங்கள் ரொம்ப வழிபாடாக நடத்தினதுனால இந்த அம்மாவை நாங்கள் முழுமையாக நம்பி இந்த அம்மா தான் உலகன்று நாங்கள் நினச்சதுனால இந்த உலகத்தை இன்றைக்கி இந்த அம்மா இனிய நாள் இனிய தினத்தில் பிப்ரவரி 6 இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எங்கள் அம்மா எங்களுக்கு கண்ணுக்கு வெளிச்சத்தை காமிச்சாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி இந்த திருவிழா நடந்தது எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்த மக்கள் அனைவருமே சந்தோஷமா போனாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு இங்கே பஸ் ரூட்லாம் இருக்குதுமா? இங்கே 55D பஸ் வரும். நம்ம ஊர்ல சேர் ஆட்டோ அங்கே இருக்கு. எல்லா வசதியும் நம்ம ஊர்ல பஸ் வசதி எல்லாமே இருக்கு. அதை பத்திலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கோவில்ல வந்து என்ன டைம்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் மேடை ஓட்டிட்டு இருந்தோம். இப்போ அம்மாவாசை ஆனால் மட்டும் மேடை ஓட்டுற மாதிரி இருக்கும்.
வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு ஆகாரம் கொடுத்து அம்மாவுக்கு சாந்தத்தில் அம்மா ஒரு அமர்த்துற மாதிரி இப்போ இதுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுதான் நடக்க போகிறது வந்து அமாவாசாவனா மட்டும் இங்கே பூஜை நடக்குது. அமாவாசாவனா இங்கே அன்னதானம். இந்த வர அமாவாசையிலேருந்து இந்த இடத்துல தாலாட்டு போட்டு மக்கள் இங்கே வந்து தங்கினாக்கா இந்த கோவிலில் வந்து அமாவாசாவனா தங்கினாக்கா அவங்களுடைய பெணிகள் எல்லாம் நீங்கும், அவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க எங்கள் கையில். அது பிரகாரம் நாங்கள் செய்ய போகிறோம். பிப்ரவரி மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பிப்ரவரியிலையோ மார்ச்லேயோ மாதம் திதி மாறி வரும். மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதத்தில் மயான கொள்ளைன்றது ஒரு திருவிழா பண்ணுவோம். அந்த மயான கொள்ளை திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க வர 7000 ஜனம் வரும் கோவிலுக்கு. இந்த இடத்துக்கு வராங்க கம்மியாக இருந்தாலும் நாங்கள் மயான கொள்ளை செய்கிறோம். சுடுகாட்டில் அந்த இடத்துக்கு நிறைய ஜனம் வரும். நல்ல தினமாக மயான கொள்ளை பண்ணுவோம். வர மக்கள் எல்லாம் அவங்களுடைய குறை அவங்களுடைய பிரச்சனை உடம்பலப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். எங்களை பார்க்க வரணும்னா எங்களை இப்போ கோவிலுக்கு வராங்க, கோவிலுக்கு வரவங்க எங்களை பார்க்கணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு அமாவாசையோ அமாவாசைக்கு உரிமையடைக்கு வராங்கனாக்கா அவங்க மேடைக்கு வரும்பொழுது முன்னாடியே அவங்க முன்பதிவு பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி வந்து பார்த்துக்கலாம். அவங்க அதுக்கப்புறமா தான் அவங்க இங்கே யதார்த்தமாக இங்கே வராங்க, இங்கே வந்தப்ப இங்கே கோவில் இருக்குன்னு இங்கே சொன்னாங்க, நாங்கள் வந்தோம், இவங்களுடைய நம்பர் இல்லை, ஃபோன் நம்பர் இல்லை எங்கள் கையில், இந்த அம்மாவை எங்களால் தொலைபேசி மூலியமாக எங்களால் இந்த அம்மாவிட்ட பேச முடியல அப்படின்ட்டு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வரும்போது நாங்கள் அந்த நேரத்துக்கு பார்த்துப்போம். நெடுங்குன்றத்துலேருந்து நான் சக்தி டி லோகேஸ்வரி நாயக்ன்றவங்க, நான் ஒரு திருநங்கை அங்காள பரமேஸ்வரம்மன் கோவிலில் வச்சு நடத்தக்கூடிய திருநங்கை லோகேஸ்வரி பேசுகிறோம்மா. சின்னவங்க பெரியவங்க எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கோவிலில் வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முன்னால் மேடை ஓட்டியிருந்தோம், குறிமேடை நடந்தது. இனிய தினம் பிப்ரவரி 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு சிறப்பாக கும்பாபிஷேக திருவிழா நடந்து விட்டது. வந்த மக்களுக்கு அனைவருமே மன மகிழ்ச்சியோடு ஆலயம் வந்து அவங்கவுங்க வீடு போய் சேர்ந்துட்டாங்க. நல்லபடியாக கோவில் வந்து போனாங்க, நல்லபடியாக திருவிழா நடந்தது. இப்போ வந்து இனிமேல் நடக்கக்கூடிய பூஜை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்றது போன நேரம் நடந்தது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது அமாவாசாவனா இந்த இடத்துல கோவிலில் குருமேடை, இந்த இடத்துக்கு வந்தாக்கா வெப்பு பில்லி சோனியம் என்று சொல்லக்கூடியது தோஷமாகப்பட்டது, குழந்தில்லாத பாக்கியம், செய்வின கொளர், மனசாரால் வந்தவன, இப்பேற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தையுமே எங்களால் முடிந்ததும் இந்த அம்மனுடைய அருளால் முடிந்ததும் நாங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தனை பண்ணி கொடுக்குறோம். அம்மாவாசை இந்த இடத்துல மேடை ஓட்டுவோம், இந்த இடத்துல குருமேடை நடக்கும், நீங்கள் வாங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் வருக, அம்மனுடைய அருளை பெறுக. வணக்கம்.